ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நாம் சில நாட்களாக தியானித்து வருகிற அதே வசனம், ரோமர் 1:29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறதான வார்த்தை அல்லது பகுதி குரோதத்தினாலும். இந்த குரோதம் என்பது இது ஒரு ஒழுக்கக்கேடு என்று சொல்லலாம். இது நடத்தை சம்பந்தமான நடத்தை கெட்டவர்கள் என்று சொல்வோம் அல்லவா. அவனுடைய நடத்தை சரியில்லை, அவன் பேசுவது சரியில்லை, அல்லது அவனுடைய செய்கை சரியில்லை என்று சொல்வோம் அல்லவா. அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம்தான் இந்த குரோதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் பல இடங்களிலே நம்மை காண்பிப்பது எப்படி காண்பிக்கிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை நண்பர்களோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும், சபைக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும், உறவினர்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நம்முடைய நடத்தை ஒரு ஒழுக்கக்கேடான நடத்தையாக இருக்கக்கூடாது. நல் ஒழுக்கத்தை உடையவராக ஒவ்வொரு விசுவாசிகளும் மாற வேண்டும். அதுதான் இந்த குரோதம் என்பது. நல் ஒழுக்கம் உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே நமக்கு பள்ளியிலே ஒழுக்கம் என்பது என்ன என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஒழுக்கமுடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்படி ஒழுக்கமுடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய நடத்தை, நாம் நண்பர்களோடு கூட இருந்தாலும் யாரோடு கூட இருந்தாலும் அது ஒழுக்கக்கேடாக இருக்குமானால் அது தேவனுடைய நாமத்திற்கு அது ஒரு அவக்கீர்த்தியை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் நம்மை வெறுப்பதற்கான ஒரு காரணமாகவும் மாறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நடத்தை ஒழுக்கமுள்ளதாக மாறட்டும், நம்முடைய செய்கை அது ஒழுக்கமுடையதாக மாறட்டும். எங்கிருந்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஒழுக்கமுடையவர்களாக தேவனுடைய பார்வையிலே நாம் நடப்போம். அது நிச்சயமாக ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென்.